சரிங்களா, நீ இதை கடைப்படுத்தி தானே சொல்கிறேங்க. பாருங்க காஞ்சிபுரம்ல பார்த்தீங்களா, பட்டை ஃபேமஸ்ல கடையில் பரோட்டா ஃபேமஸ். வீட்டில் இந்த இட்லியாக சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம்ல, அந்த ஃபீல் அப்படியே இருக்கும். சாப்பிட்டு மக்கள் எவ்வளோ தூரம் திருப்தி அடைஞ்சிருக்காங்க, இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, இதோட தயாரிப்பு முறைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். பத்து ரூபாயில் பரோட்டா தருவாங்க. டெய்லி நாலு பரோட்டா ரெண்டு கல்கி தான் நான் சாப்பிடணும். நம்ம தம்பி டெய்லி இங்கே தான். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா வேலைச்சேரிக்கு. வேலைச்சேரியில் எங்கன்னு கேட்குறீங்களா? வேலைச்சேரி மெயின் ரோட்ல இருக்கிற ஒரு சின்ன வண்டி கடைக்கு தான் வந்திருக்கிறோம். நம்ம வேலுச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல தாங்க. செட்டிநாடு முறைப்படி சமைச்ச உணவுகள் தான் இங்க இருக்குது. என்னென்ன உணவுகள்லாம் இருக்கு, இதை சாப்பிட்டு மக்கள் எவ்வளவு தூரம் திருப்தி அடைஞ்சிருக்காங்க, இதோட டேஸ்ட் எப்படி இருக்கு, இதோட தயாரிப்பு முறைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இட்லி மெயின் டிஷ்னு பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி. அப்புறமா சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் உப்பு கறி இருக்கும், சிக்கன் செட்டிநாடு, சிக்கன் எலும்பு இருக்கும், சிக்கன் ஈரல் இருக்குது, ரத்தம் இருக்குது, மட்டன் போட்டி இருக்குது, நெத்தில் மீன் இருக்கும், மீன் ஃபிஷ் இருக்கும். ஆ, செட்டிநாடு சைடு, காரைக்குடி செட்டிநாடு சைடு. நம்ம ஊர் காரைக்குடி பக்கத்தில் தான், காரைக்குடி பக்கத்தில் காளையார் கோவில். ஆமாம், அந்த டேஸ் அப்படியே இருக்கும். காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், 11:30 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 12:30 வருவோம், மதிய லஞ்ச் இருக்கும், ஒரு 3:30 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 6:30 வருவோம், நைட்டு 11:30 டைம். இட்லி, தோசை, பூரி, வடை. நான்வெஜ் காலையில் சிக்கன் குருமா மட்டும் இருக்கும். மதியம் வந்து மீல்ஸ் இருக்கும். மீல்ஸ் வந்து 50 ரூபா, அன்லிமிட்டட் மீல்ஸு. அவுச்ச முட்டை இருக்கும், மீன் இருக்கும், மீன் குழம்பு, சாம்பார், ரசம், ஒரு கூட்டு குத்துருவோம், ஒரு அப்பளம் இருக்கும், ஊறுகாய், பரோட்டா, நார்மல் பரோட்டா இருக்குது. அப்புறம் நம்ம கொத்து பரோட்டா, வீச்சு, முட்டை வீச்சு, லாப் முட்டை லாபா. தோசையில் வந்து கல் தோசை, முட்டை தோசை இருக்குது, நைஸ் இருக்குது. அப்புறம் ஆனியன் தோசை, பொடி தோசை, சிக்கன் தோசை. ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம், அப்பா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இது. நம்ம நாங்கள் ஸ்கூல் படிச்சிருந்தோம், அதுக்கப்புறம் காலேஜ் முடித்தோம். காலேஜ் என்னன்னா நான் பிசிஏ படிச்சிருக்கேன், டிகிரி முடிச்சிருக்கேன். எல்லாமே எங்கள் ஃபேமிலி தான்.
அம்மா அப்பா தம்பி சித்தப்பா மாமா இவங்க மட்டும்தான் இருந்து போகிறோம், வெளியால் யாரும் கிடையாது. எல்லாமே வீட்டு முறைப்படி தான் சமைக்கிறோம். அது நம்ம இந்த கெமிக்கல் எதுவுமே சேர்க்க மாட்டோம். பொருள் வந்து தரமாக இருக்கும், டேஸ்ட் எந்த குறையும் இருக்காது, வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய வெளியூர்லேருந்துலாம் வந்து கஸ்டமர்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு ரிவ்யூ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என்னோடய பேர் சரவன் குமார், நான் பீகாரில் வந்துருங்கோ சென்னைக்கு. சரிங்களா, நீ இதை கடைப்படுத்தி தானே சொல்கிறேங்க. பாருங்க காஞ்சிபுரமில் பார்த்தீங்களா, பட்ட ஃபேமஸில் கடையில் பரோட்டா ஃபேமஸ்ஸு. பரோட்டாவும் அப்புறம் கறி தொக்கும் சாப்பிட்டேன், வேறு லெவலில் இருந்துச்சுண்ணா. இதை எல்லோரும் வந்து சாப்பிட்லாம், சூப்பராக தான் இருக்குண்ணா. ஒரு பரோட்டா வாங்கினா ஒரு ரத்தம் வாங்கினா போதும் சாப்பாடுக்கு. வீட்டுக்கு போனால் அது செலவு அதிகம். இது எனக்கு சிம்பிளாக முடிஞ்சிருக்கு. என் பேர் ராஜ்குமார் பாலசுப்ரமணியன், நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். எனக்கு இங்கே தான் வீடு, பாலியா கடைன்ட்டு வேளச்சேரியில் தான். இப்போது கன்வீனியண்ட்டாக இருக்குது எனக்கு இங்கே வந்து சாப்பிட. ப்ளஸ் எனக்கு ஃப்ரெண்ட்லியாக ஒரு அட்மாஸ்பியர். ஆக்சுவல் ரெகுலராக மால் வர்றது தான், இன்றைக்கி தான் நியூவாக பார்த்தோம். ஃப்ரெண்ட் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தோம். So, taste of food நல்லா தான் இருக்குது. மை நேம் இஸ் பிரதீப். நம்ம இங்கே தான் வேளச்சேரியில் தான் ஸ்டே ஆகிருக்கிறது. ரெகுலர் ஃபுட்டி, ரெகுலர் ஃபால் டின்னர், யூஸ்வலாக பேச்சுலர் லைஃபு. இங்கே தான் சீப் அண்ட் பெஸ்ட், குட் ஃபார் நான் வெஜிடேரியன் ஸ்பேஸ். யூஸ்வலாக நல்ல டேஸ்டி ஃபுட்டு. ரெகுலராக வந்து இட்லி போட்டி கறி பெஸ்ட். டு ஹேவ் பரோட்டா வித் சில்லி, சில்லி சிக்கன், ஆல் த நான்வெஜ் வெஜ்ஜஸ் ஆர் ரியலி குட். என் பேர் வெள்ளிங்கிறீங்கண்ணா. நான் ஈரோடு. நான் இங்கே மேக்ஸிமம் வெஜ்ஜு தாண்ணா, ஃபுல்லாக இட்லி தோசை, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் நைட்டிங் டின்னர் இங்கே தான். ஆ சூப்பராக இருக்கும்ண்ணா, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேமிலி மொயிட் நல்லாயிருக்கும். வீட்டில் இந்த இட்லியாக சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நாம் செஞ்சு சாப்பிடுவோம்ல, அந்த ஃபீல் அப்படியே இருக்கும். என் பேர் மணிக்குமார்ண்ணா, நான் ஆந்திரா கடப்பன்னு வந்தேன். இங்கே டெய்லி சாப்பிடவே நல்லா இருக்குங்க. என்ன சொல்றீங்க? தோசை கலகு டெய்லி சாப்பிடவே நல்லாயிருக்குங்க. ஆ சூப்பராக இருக்குண்ணா. நான் இந்த ஷாப்பில் கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் இங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் டின்னர் இங்கே தான் சாப்பிட்டுருக்கேன். இங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த கிரேவி தான், நான்வெஜ் கிரேவி. அது தனி டேஸ்ட்டு தான் இருக்கும். என்னென்னா நான் இப்போது ஆக்சுவலி வீடு விட்டு வந்திருக்கேன். ஸோ வீட்டில் வீட்டு சாப்பாடு ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து சாப்பிடும்போது எனக்கு அந்த வீட்டோட அந்த சாப்பாடு கிடைச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ரிலீவிங் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது தவிர இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் எல்லோரும் வந்து சாப்பிடுங்க. அண்ட் தட்ஸ் ஆல். இந்த கடையில் 10 ரூபாயில் பரோட்டா தருவாங்க. டெய்லி 4 பரோட்டா 2 கல்கி தான் நான் சாப்பிடணும். நம்ம தம்பி டெய்லி இங்கே தான், வேறு கடையில் போகவே மாட்டேன். கடையில் சாப்பிட்டு நைட்டு இங்கே தான் சாப்பிட்டுட்டு ஹாஸ்டல் போகணும். சூப்பராக இருக்கும். நான் சொந்த ஊர் பார்த்தீங்களா, அசம். நான் இங்கேருந்து எப்படி சொல்கிறது, நம்ம ரூம் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரும் சார். அங்கேருந்து நம்ம இங்கே தினமும் சாப்பிட்டு வருவோம். அங்கேருந்து இங்கே சாப்பிட்டோம். அங்கே பக்கத்தில் நம்ம வரும்போது 4-5 கடை இருக்குது. அங்கே சாப்பிட்டோமே இங்கே வந்து சாப்பிட்றோம். அப்படின்னா எப்படி டேஸ்ட் எப்படி இருக்கா நீங்கள் பார்த்தீங்க சார். அருமையாக இருக்கா, சூப்பராக இருக்கா, சாப்பிடலாம். ரெகுலராக சாப்பிட்டுருக்கேன் இங்கே தான். இங்கே போட்டி அது எல்லாமே நல்லாயிருக்கும். நான் ரெகுலராக வாங்கி சாப்பிட்டு என் பையனுக்கு வாங்கிட்டு போய் கொடுப்பேன். போட்டி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் ஃபிஷ்ஷு மீதி எல்லாமே நல்லாயிருக்கும். நான் பரோட்டா இங்கே ஃபேவரட். இங்கே பரோட்டா ப்ளஸ் அந்த சால்னா எல்லாமே நல்லாயிருக்கும். என் பேர் வீரமுத்து, நான் பெருங்குடிலேருந்து வரேன். இதுக்கு முன்னாடி வந்து 3 ரூபாய் வந்து வாங்கி சாப்பிட்ருக்கேன். இது பரோட்டா தோசை நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிச்சது உப்பு கறி தான் நல்லா, ரொம்ப ரொம்ப பிடிச்சது உப்பு கறி. அதனை விட்டால் செட்டிநாடு நல்லாயிருக்கும், ஈரல் நல்லாயிருக்கும், போட்டியும் நல்லாயிருக்கும். இட்லி, இட்லிக்கு வந்துட்டு குழம்பு நிறையா குழம்பு கொடுப்பாங்க. அதில் சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்கும். வெஜ்லேயுமே அவ்வளோதான், வெஜ்ஜில் சாம்பார் அப்புறமேலே குருமா நிறையா இருக்கும், அதுலேயும் நல்லாயிருக்கும். அப்புறமேலே சப்பாத்தி பரோட்டா தோசை கம்மியே ரேட்டில் நல்லா வந்துருங்க. சிக்கனு மட்டனு மீன் பார்த்தீங்களா, ஒரே 10 ரூபாயில் மீன் வந்துருங்க. பெரிய மீனை சாப்பிட வயிறு ஃபுல்லாக ஆகும். அந்த மாதிரி நான் டெய்லி, நான் மட்டும் கிடையாது, நம்ம குரூப்ஸ் பார்த்தீங்களா, டெய்லி இங்கே தான் சாப்பிட்றேங்க. இந்த மாதிரி ஸ்டோரே கிடைக்காது நார்த் இந்தியன் பார்த்தீங்களா. இதுக்கு வரும் நிறைய பேர் வருவாங்க, நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்டெல்லாம் வருவாங்க, நிறைய பேர் காரில் கூட வருவாங்க, பைக்கில் கூட வருவாங்க. வந்து நிறுத்திட்டு இங்கே சாப்பிட்டு தான் போவாங்க. வணக்கம், என் பேர் ஜியோலேஷ். நான் இங்கே ஐஜின் விஎஃப்எக்ஸில் ஒர்க் பண்ணுறேன்.
ப்ளஸ் நான் இங்கே வந்து ரெகுலராக சாப்பிட வருவேன். எல்லோரும் வந்து ரோட்டு கடை குவாலிட்டி நல்லா இருக்காது அப்படின்லாம் யாராவது நினச்சாங்கன்னா உண்மையிலே அதை வந்து நான் தப்புன்னு பொயின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டாண்டர்டான ஒரு கடையில் கிடைக்கிறத விட சூப்பர் குவாலிட்டியில் நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு ஃபுட் இங்கே கிடைக்குது. அண்டு எங்களுக்கு நான் இங்கே வரும்போது மற்ற கடையில் கூட்டம் இருக்கோ இல்லையோ, இங்கே வந்து நிறைய கூட்டம் நான் பார்த்துருக்கேன். ரீசன் என்னென்னா, நான் ஒரு நாள் அப்படி கூட்டத்தை பார்த்தா ஒரு நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். வந்த இடத்துல சீரியஸாக எனக்கு வந்து ஃபுட்டு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. நான் அதனால் ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டேன். ரெகுலராக நான் எங்கே சுற்றிட்டு வந்தாலும் கடைசியில் நைட்டு 11 o'clock வரைக்கும் இருக்கும் கடை. ஸோ நான் 11 o'clockக்கும் வந்து வாங்கிட்டு போய் சாப்பிடுவேன் கண்டிப்பாக. ரசம் சாம்பார் மோர் பார்த்தீங்களா, ரொம்ப ஹெல்தி ஃபுட். இந்த கடையில் பார்த்தீங்களா மீன் எப்படியா இருக்க, அந்த மாதிரி மீன் கிடைக்கணுமா இந்த ரேட்டில்? கிடைக்காதே, சான்ஸே கிடையாது. அந்த மாதிரி இந்த ஹோட்டலில் ஸோ பியூட்டிஃபுல் ஃபுட்டு சாப்பிட்ணுதா மனசு ரொம்ப என்ன சொல்லுவாங்க திருப்தி ஆகும், சந்தோஷமாகும். அந்த மாதிரி பரோட்டா பார்த்தீங்களா, எவ்வளோ 10 ரூபாயில் பரோட்டா யாரும் தரமாட்டேன். விரும்பி சாப்பிட்றதுன்னா பரோட்டா கலக்கி ஆஸ் யூஷுவல், அப்புறம் நான்வெஜ் நான்வெஜ் எதுவாக இருந்தாலும் சாப்பிடுவேன். காஸ்ட் வைஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது ப்ரோ. இப்போ நான் ஒரு 100, என் ஃப்ரெண்ட் ஒரு 100 போட்டோன்னா நாங்கள் திருப்தியாக சாப்பிட்டு போயிடலாம். செட்டிநாடு ஸ்டைல் பட்ஜெட் ஃபில்லிங்காக செட்டிநாடு ஸ்டைல் வந்து நல்லாயிருக்கு. ப்ளஸ் இவங்களோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அந்த இது நெத்திலி ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கு ப்ரோ. எல்லாமே சூடாக தான் பண்ணி தராங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் டேஸ்ட் லவர்ஸ்க்கு ஓகே தான் ப்ரோ. மனசுக்கே பார்த்தீங்களா சோறு தான் முக்கியம், வயிறுக்கு சோறு தான் முக்கியம். ஏன்னா ஒரே ஒரு நிமிஷம், திருநெல்வேலியில் பார்த்தீங்களா ஹல்வா எப்படி ஃபேமஸ்? கடையில் நம்ம வயிறுக்கு சோறு தான் ஃபேமஸ். வாழ்க்கை வடமுலன்.